ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அகாடமி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரிஜினல் கொஷினை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்போ ஏ வந்து இருபது நாள் பி வந்து முப்பது நாள் ஃபஸ்ட்டு லாஜிக்கெலாம் யோசிங்க நமக்கு இந்த சம் போடவே தெரியல அப்படின்னாலும் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபது நாளில் ஏ மட்டுமே முடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது இருபது நாட்களுக்கு கீழே தான் வர முடியும் அதாவது இருபது நாட்களும் குறைவான நாட்களில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இருபத்தைந்து நாட்கள் வராது அதே மாதிரி இந்த இருபது நாட்களும் வராது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுன்றதுனால இந்த இன்ற ஆப்ஷனும் வராது அப்போது இந்த ஃபிஃப்டீனா டுவெல்லா அப்படின்றது மட்டும்தான் கேள்விக்கு பதில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் இப்போ நான் ஒரு ரேஷியோ சொல்கிறேன் இதான் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இந்த ரேஷியோ அடிக்கடி எக்ஸாமில் கேள்வியாக அவங்க மாற்றி கேட்குறாங்க அதாவது டென்னு ஃபிஃப்டீனு சிக்ஸ் இந்த ரேஷியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இங்கே டென்ன்கிறது ஏவையும் ஃபிஃப்டீனுன்றது பிவையும் அதே மாதிரி சிக்ஸுன்றது வந்து ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் அவங்க செய்யக்கூடிய நாட்களையும் குறிக்கக்கூடிய ரேஷியோ அதாவது ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த டென்னு தான் இங்கே டுவெண்ட்டியாக இருக்குது இந்த ஃபிஃப்டீன் தான் இங்கே தேர்ட்டியாக இருக்குது அதாவது இது ரெண்டு மடங்கு அதாவது இன்ட்டு டூ